ஹாய் எவ்ரிவன், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு ஃபவுமியாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே டேஸ்டியான ஆரா மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் 1/2 கிலோ, தக்காளி 400 கிராம், தேங்காய் 1, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள், மிளகு, சீரகம், வெந்தயம், பூண்டு, கருவேப்பிலை, 2 எலுமிச்சம்பழம் சைஸு புளி, 2 கிலோ ஆரா மீன். வாங்க மசாலா எப்படி வணக்கிறதுங்கிறத பார்த்துடலாம். 3-4 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது வந்து மீன் குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். 10 பல் பூண்டு. இது நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நாம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கம்பல்சரி சின்ன வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, மீன் குழம்புக்கு அதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி வணக்கிக்கோங்க. தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இந்த மாதிரி நல்லா ரெட் கலராக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. தக்காளி கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா வந்து வணக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள் எல்லாமே நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். போட்டு இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை நல்லா ஆற விட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது குழம்பு தாளிக்கிறதுக்கு பார்த்துடலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, இது கூடவே பெரிய வெங்காயம் நான் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த மீன் குழம்பு வந்து ஒரு 10-15 மெம்பர்ஸ் வரைக்கும் சாப்பிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இப்போ நம்ம புளி கரைசல் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கணும், அப்போ தான் மீன் போடும்போது அப்சர்வ் பண்ணிக்கும். புளி உப்பு எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ரா ஸ்மெல்லாம் போய் குழம்பு கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு மேலே ஒரு எண்ணெய் மாதிரி ஃபார்ம் ஆகும், அப்போ வந்து நம்ம மீன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மீன் இப்போ போட்டுக்கோங்க. இந்த ஆரா மீன் வந்து துளி கூட முள்ளே இல்லாமல் செம டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் இந்த மீன். மீன் ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரே ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து 1 கொதி வர அளவுக்கு வேக விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் ஃபுல்லாக மேலே பிரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு வந்து வேக விட்டுக்கோங்க. மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு.
இது வந்து சாப்பாடு இட்லிக்கெல்லாம் வந்து செம காம்பினேஷனாக இருக்கும். சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. லைட்டாக மல்லித்தலை மேலே தூவி நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.